வணக்கம், என் பேர் மாரிசங்கர். நான் நாம் தமிழ் கட்சியினோட திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி இணைச் செயலாளர். இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 1535 பள்ளிகளையும் ஆய்வு செய்து பள்ளியின் உறுதித்தன்மையை வந்து மாவட்ட ஆட்சியர் உறுதி பண்ணுங்கிற கோரிக்கையை நான் அந்த நேரத்தில் வைக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2021 டிசம்பர் மாதம் சாப்டர் பள்ளியில் விபத்து ஏற்பட்டு 3 மாணவர்கள் அந்த இடத்துல பலியானாங்க. 4 மாணவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. அது சம்பந்தமான அந்த தகவலை வந்து நான் அன்றைய நேரத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தகவல் கேட்டிருந்தேன். அந்த தகவல் வந்து உரிய காலக்கெடுவுக்குள்ளே கொடுக்காதனால 1.5 ஆண்டுகள் கழித்து மாநில தகவல் ஆணையம் முன்னெடுத்து கடந்த 12ஆம் தேதி தீர்ப்பாணையம் ஒன்று கொடுத்துருந்துச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து அவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த தகவல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அன்றைய மாவட்ட ஆட்சியர் அந்த விஷ்ணு அவர்கள் 18 குழுக்கள் அமைச்சிருந்தாங்க. இந்த 18 குழுக்களும் 1535 பள்ளிகளையும் ஆய்வு பண்ணி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வே என்கிற ஆன்லைன் லிங்கில் பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே மாவட்ட ஆட்சியருக்கு அவங்க லிங்கில் வந்திருக்கும். அந்த லிங்கில் இப்போது நம்ம அந்த அவுட்புட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பள்ளிக்கூடங்கள் இடிக்கக்கூடிய நிலைகள்லையும், சமையலறைகள் மோசமாக இருக்கக்கூடிய பள்ளிகள் 100 மேற்பட்டது, திரும்ப விளையாட்டு மைதானங்கள் இல்லாதது, தண்ணீர் வசதிகள் இல்லாதது, திரும்ப குடி தண்ணீர், கழிவறை தண்ணீர், போக்குவரத்து வசதி போன்ற பல்வேறு காரணங்களோடு அந்த இணையதள இதில் விண்ணப்பித்திருந்தாங்க, பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க, அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த தகவலை இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த நேரத்தில் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த பள்ளிகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டதா என்பது இந்த நேரத்தில் தெரிய வரல. ஏன்னா இதெல்லாம் சரி செய்வதற்கு எந்த நிதியும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒதுக்கப்படவில்லை. அதையும் நீங்கள் தகவல் அறிவு திட்டம் மூலம் பதிலாக கொடுத்துருக்காங்க. எந்த நிதியும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடங்கள், 1000 மேற்பட்ட பள்ளிக்கூடத்தில் எப்படி அவங்க சரி செஞ்சாங்க? ஒருவேளை இன்றைய வரைக்கும் சரி செய்யப்படாமல் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியில் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் அந்த 1535 பள்ளிகளும் ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு பள்ளி கட்டிடங்கள் உறுதித்தன்மையோடு இருக்குங்கிறத மாவட்ட ஆட்சி உறுதி பண்ணணுங்கிறத இந்த நேரத்தில் நாம் தமிழ் சார்பாக ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஒருவேளை மாவட்ட ஆட்சியர் குழுக்கள் அமைக்கவில்லை என்றால் அந்த பள்ளிகளுடைய பெயர்கள் என்னென்ன இருக்கிறது, அந்த பள்ளிகளை நானே ஆய்வு செய்து புகைப்படங்கள் எடுத்து நாம் தமிழ் கட்சி சார்பில் அடுத்த கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். நீதிமன்றம் வரை வழக்கு தொடுக்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம். அதனால் மாவட்ட ஆட்சியில் வந்து கண்டிப்பாக ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.